தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. வந்து அவங்க மதிவாணன். இந்து அறநிலைத்துறை தேர்வு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அதாவது கோயிலோட அலுவலர் மற்றும் வந்து செயலாளர் அந்த இதற்கான ஒரு தேர்வு. அந்த தேர்வு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆண்டு வந்து நடக்கல, நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதற்கான ஒரு குறியீடாக இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சொல்லப்போனால் வந்து அவுட் சோர்சிங் முறையில் இனிமேல் வந்து பணிகள் நிமிர்த்தக்கூடாது, அவங்கள வந்து நிரந்தர பணியிடங்களாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரபாகரன் அதாவது வந்து இந்து அறநிலைத்துறை கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒவ்வொரு கோயில் மொத்தம் வந்து 150 கோயிலில் வந்து அதாவது 150 கோயில் இருக்குல்ல, 150 முக்கிய கோயில்கள் மட்டுமே தூய்மை மற்றும் காவல் பணிகளுக்கு அவுட் சோர்சிங் முறையில் ஒப்பந்த நிறுவனம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வந்து நிரந்தர பணியாளர்கள், பாக்கி 5,000 பேர் வந்து அவுட் சோர்சிங் அதாவது வந்து ஓய்வு பெற்ற அறநிலைத்துறை ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா? இந்த நிலையில் அந்த ஒப்பந்த ஊழியர்களை எக்காரணத்தை கொண்டும் நிரந்தர பணியாளர்களாக மாட்டக்கூடாது. அது அப்படி நிரந்தர பணியாளர் மாட்டோம்னா அது நிச்சயமாக ஒரு தவறான ஒன்றாக இருக்கும். அதனால் வந்து அந்த நிரந்தர பணியாளர்கள் டிஎன்பிஎஸ் மூலமாக மாற்ற வேண்டும் என்றதான் வந்து அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பார்த்துக்கேன், குறிப்பாக கோயில்களில் வாடகை வசூலிப்பது போன்ற பணிகளின் தற்போது அவுட் சோர்சிங் முறையே ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது அறநிலைத்துறை கமிஷனர் பிரபாகரன் கோயில் உள்ள காலி பணியிடங்கள் விவரங்களை அனுப்புமாறு கேட்டுள்ளார். அதில் அவுட் சோர்சிங் முறையை மேற்கொள்ளப்படும் பணியிடங்களை நிரந்தர பணியிடமாக ஏற்படுத்தக்கூடாது. அதாவது வந்து அவுட் சோர்சிங் முறையில் இருக்கிற பணியிடங்களை நிரந்தர பணியிடமாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த துறை தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக அவுட் சோர்சிங் முறையில் மாற்ற மாட்டேன், கண்டிப்பாக வந்து அப்போனா வந்து அவங்களாம் தூக்கிட்டு கண்டிப்பாக நம்மளை தான் வந்து வேலைக்கு சேர்த்துவாங்க என்பதை நீங்கள் நம்பிக்கையை வச்சு படிக்கலாம். நம்பிக்கை வச்சு படிப்பீங்களா? படிப்பீங்கன்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த இந்து அறநிலைத்துறை என்ன சார், இதை நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, இதை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது வந்து இந்து அறநிலைத்துறை செயலாளர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உதவி ஆய்வாளர்னு சொல்லுவாங்க, அந்த இதுதான். அதாவது வந்து குரூப் 7A சொல்லுவாங்க. குரூப் 7A என்னென்னா உங்களுக்கு வந்து Grade 3, ஓகேவா? குரூப் 8 Grade 4. இந்த குரூப் 7A இருக்குல்ல, 7A நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ஓகேவா? எனி டிகிரி படிச்சிருந்தாலும், பிஏ தமிழ் முடிச்சிருந்தா சரி, பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தா சரி, ஓகேவா? அதே மாதிரி குரூப் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இது முடிச்சிருக்கணும், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் அடைஞ்சாலே போதும், ஓகேவா? அது வந்து உதவி ஆய்வாளர்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஜூனியர்ஸ்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான் கோயிலில். சரி, அதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். குரூப் 8, குரூப் 7A, ஓகேவா? இப்போ சார் இது எப்படி சார் இருக்கும், எவ்வளோ ஏஜ் லிமிட் கேட்டிங்கன்னா 21 பூர்த்தி அடைஞ்சது எல்லாருமே வந்து எழுத முடியும், இதுதான் வந்து ரூல்ஸ். அதனால் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க தொடர்ச்சி வந்து படிங்க. இப்போ ரீசெண்டாக சொல்லப்போனால் சிலபஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அண்டு வந்து மெயின்ஸ் அண்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸே வந்து 200 மார்க் வந்து வச்சுட்டாங்க, ஓகேவா? 200 கொஸ்டின் மொதல் மாற்றிருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸாம் பேனர் போய் 200 கொஸ்டின், நீங்கள் வந்து 200 கொஸ்டின், அதாவது 200 கொஸ்டின் ஜிகே தான் வரப்போகுது. அதான் வந்து இந்த துறைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜிகேயில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 150 மார்க் எடுத்தீங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் போகும். மெயின்ஸ் போகிறதுக்கு மெயின்ஸில் 2 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பர் வந்து லா, அதாவது இந்து அறிஞன் லா இருக்குது. இன்னொன்று இந்து அறிஞர், அதாவது இந்த பன்னீர் திருமுறைகள், பன்னீர் ஆழ்வார்கள், அவங்கள பற்றி மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதணும். அதுதான் ரிட்டன் டைப்பில் வந்து எக்ஸாம் இருக்கும். சரி அன்பா, அது வந்து ஒரு ரெண்டு பேப்பராக இருந்திருக்கு. மொத்தம் 3 பேப்பர், மொதல் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பேப்பர், ஜென்ரல் ஸ்டடிஸ் தான். செகண்ட் நல்லா புரிஞ்சுங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்து அறிஞர் இருக்குது, அப்புறம் வந்து லா. லானா என்னென்னா இந்து அறிஞர்களில் சரியாக நிறைய நாட்கள் இருக்குது, ஓகே? அதான் வழக்குகள்லாம் இருக்குது, சட்ட இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும், ஓகேவா? அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தான், இதை ரெண்டும் வந்து நல்லா பார்த்துங்க. சிலபஸ் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டிகிரி லெவல், அதாவது வந்து Grade 3, ஓகேவா? குரூப் 7A, அதாவது மறந்தாலும் குரூப் 4, குரூப் 1 மட்டும் கிடையாது, குரூப் 7A1 இருக்குது. குரூப் எயிட் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். குரூப் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 மதிப்பெண் இருக்கும், அப்புறம் தமிழ் ஒரு 100 மதிப்பெண் இருக்கும். மொத்தம் வந்து 200 கேள்விகள், 300 மதிப்பெண், சரியா? அதாவது இதுதான் வந்து குரூப் அது 8, ஓகே? குரூப் 8 Grade 4. சரி நண்பா, இது வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் இதுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மெயின்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் தான் வந்து இந்த சைவ வைணம் வந்து வச்சுட்டாங்க. சரிப்பா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இதுக்கும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அப்புறம் வந்து டாபிக் ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகே? டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்து மதம், சைவ வைணமும் இருக்குது. இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்குது நண்பா. சரி, இவ்வளோ தான், ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன், இதுதான் இந்து துறையோட ஒரு முக்கியமான அறிவிப்பு நண்பா. சரியா, சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். 2021 ஸ்டார்டிங்கில் இந்த துறை எக்ஸாம் வந்துடும், ஓகே? ஒரு 5,000-7,000 வேகன்சி கண்டிப்பாக வரும், ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா இதை பார்க்கும்போது 7,000 வேகன்சி வரும். அந்த 7,000 வேகன்சி நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.